மனிதன் கடைத்தேற என்ன வழி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் செல்வாரத்தையும் விட்டு செதி விட்டு வந்து விட்டுருக்கு. அந்த ஓசு கஞ்சி ஓசா சாப்பிட்டாச்சும் உரமா இருக்கு. இப்போ நீங்களும் சாப்பிடலாம், ஆனால் லீவு போடக்கூட தொண்டர்கிட்ட சொன்னேன், அன்பரு நம்ம முருகாந்தர் சொன்னேன், கொஞ்சம் சாப்பிடுனேன், ஏதோ கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்றேன், இந்த உடனே சாப்பிட்றாரு, ஒன்று முழு முடிசாக சாப்பிட்னேன். நானே ஒரு மாதம் லீவுனார் இவர். ஆக யாராக இருந்தாலும் சரி, அப்போது இந்த பெரிய பிரச்சனை எப்படின்னா, ஒரு மனிதன் கடத்தருக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியமும் ஆசான் திருவிடராக கிடைப்பது. ஒருவன் எதிலையும் கண்டு மயங்காத இருக்க வேண்டும். இந்த துறைக்க வருகின்றவன் எதையும் கண்டு மயங்கக்கூடாது, எதையும் கண்டு மயங்கக்கூடாது, எதையும் கண்டு மயங்கக்கூடாது. இந்த வைராக்கியம் எப்படின்னா, இது அகத்தீசன் ஆசையாக தான் கிடைக்கும், அராசன் ராமலிங்க சாமி ஆசையாக கிடைக்கும். அத்தனை பேரும் வைராக்கியம் உள்ளவர்கள். சும்மா சாதாரண நினச்சிருங்க, எதை கண்டு மயங்க மாட்டான், எதை கண்டு மயங்க மாட்டான், எதையும் கண்டு மயங்க மாட்டான். அப்பேற்பட்ட மகான்களுக்கு அவங்கெல்லாம் அவங்க ஆசை இல்லாமல் உனக்கு வயிறாக்கம் வராது. ஒரு இப்போ அறுசுவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுவையாக இருந்தோம், இட்லி சொதி குருமா சாப்பிட்டேன். ஆமாம் தம்பி சாப்பிட்டுக்க, பின்னாடி வரப்போகுறாரு. சாப்பிட ஒரு மாதம் ரெண்டு ஒரு மூணு ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டேன், சொதி குருமா இட்லி சாப்பிட்டேன். கூப்பிட்டாரு, நிறைய ஓரசு கஞ்சினார், என்னையா அண்ணன் நீ செஞ்ச புட்டு அவ்வளோதாண்டார். வகுத்தான் வகுத்த வகையில்லால் கோடி தொய்த்தாருக்கும் தொய்த்தறதுண்ணா. நான் புண்ணிய செய்கிறேன், புண்ணியம் செஞ்சுருக்கிறேன், அதனால தான் ஓசி செஞ்சு கொடுக்குறேன், இல்லாட்டி வெறும் தனிதாரை கொடுப்பினார். ஆனால் அது பாவமே இதே போதுன்ட்டேன். அவன் சொன்னார், இந்த மாதிரி ஓசி கஞ்சி கொடுக்குறிய பின்னாடி அதுதான் ஏதாவது பேசினா இதே இழக்க வேண்டிய சூழ்நிலை வருன்னார். வாயை முடிக்கிட்டு இருந்தேன், ரெண்டு வருஷம் இப்போ என்ன பேசினா இதுவும் போய்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக இந்த துறை எப்படி இருக்குன்னா, அவன் வைராக்கியம்தான். அந்த வைராக்கியம் ஆசான அகத்தீசனாக இருக்கு. அப்போ ஓராதாரத்தை கண்டு மயங்காத மனம். இப்போ அவரை பல கோடி வந்திருக்கீங்க, பல கோடி ரூபா கொண்டு வந்து கும்பிச்சிருக்காங்க. அந்த காசை ஒரு பைசா வச்சுக்கிறேன், வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பத்து ரூபா வச்சுருக்கேன், 1000 பைசா வச்சுருக்கேன், எனக்குன்னு சொல்லி 1000 பைசா வச்சோம், 1000 பைசா வச்சுருக்கேன். என்ன என் உடம்பு இழுத்து சொன்னேன், அடவு டீ தானே ஒரு அது இப்போலாம் விலை எறிகிட்டே போகுது. மினர டீ நான் உரணாக்கு சாப்பிட்டேன். அப்போ ஒரு 30 வருஷம் 50 வருஷம் அன்றி டீ உரணா. அப்போ ஆனால் காசு இப்போ யாருக்கும் தெரியாது. கொரோனாக்கு சாப்பிட டீ இப்போது ரூபா எடுத்தினா 5 ரூபா வாங்கினோம், 10 ரூபா வாங்கினோம், 5 ரூபா வைக்கிறோம். ஒரு ஹோட்டலில் போயிட்டு வந்துட்டாவே 25 ரூபா 30 ரூபா இல்லாட்டி முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி விலைவாசியாகிடுச்சு. அது நல்ல மனசு ஏறிக்கிட்டே இருக்குது. அது வாங்கு சக்தி உள்ள நாட்டில் ஏற்றணும். இப்போ வாங்கு சக்தி இல்லாத நாட்டில் விலைவாசி ஏறினே போகுது, விலைவாசி ஏறினே போகுது. இப்போ சாதாரண மக்கள் வாழ முடிய அளவுக்கு வந்துடுச்சு. இது கடவுள் தான் மாற்றணும். கடவுள் ஆசான் இறங்கினால் அன்றி வருகிறான் ஆசான் ஞான பண்டிதன். அஞ்சேல் மகளே, அஞ்சேல் மக்களே, அஞ்சேல் மகளே, அஞ்சேல் மகனே என்று சொல்லுகின்ற ஆசான் வந்துக்கிட்டு இருக்கிறான், வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அராஜகங்களையும், எல்லா வகையான அராஜகங்களையும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.